கோவை எம்பி வேட்பாளர்களின் கனிவான கவனத்திற்கு. 2024 தேர்தல் களம் ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த தேர்தல் களத்தில் நமது கோரிக்கையாக நீர்நிலை சார்ந்த கோரிக்கைகள், வேட்பாளர்கள் அனைவரிடத்திலும் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். முதல் கட்டமாக சொல்கிறது, கோவை மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய நீராதாரமாக, வடக்கு பகுதி நீராதாரமாக நிற்கிறது கௌசியா நதி. கோவை மட்டும் இல்லை, திருப்பூர் மாவட்டத்தையும் இணைச்சு ஏறத்தாழ 52 கிலோமீட்டர் பயணிக்கிற ஒரு மிகப்பெரிய நீராதாரம். ஆனால் அந்த நீராதாரத்தை நாம் அடையாளம் காண வேண்டிய அவசியம் இருக்குது. அடையாளம் காண்கிறதுனா கரைகளை பலப்படுத்த வேண்டியது இருக்குது, கரைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, ஆக்கிரமிப்புகள் அகற்ற வேண்டியது இருக்குது, அதே மாதிரி உள்ள குப்பை கொட்டுறதை தடுக்க வேண்டியது இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஊராட்சி பேரூராட்சிகள் கழிவுநீர் கலக்கிறது இருக்குது. இந்த இதுகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கட்டாயம் இங்கே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சிறு சிறு நீர்நிலைகளையும் நாம் காக்க வேண்டிய கட்டாயத்தில் கண்டிப்பாக இருக்கிறோம். ஏன்னா தமிழகம் வந்து வறட்சியை சந்திச்சுட்டு இருக்குது. இன்னும் தமிழகம் இன்னும் வர்ற காலங்களில் அதிகபட்ச வறட்சி சந்திக்கு. தமிழகத்தில் கோவை மாவட்டம் அதிக வறட்சி சந்திக்கு. கோவை மாவட்டத்தில் சராசரி மழை அளவு 600 ml, இங்கே வடக்கு பகுதியெல்லாம் 450 ml தாங்க. அதனால் வந்து இந்த வடக்கு பகுதியில் இன்னும் தீவிர கவனம் செலுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். அந்த மாதிரி பார்க்கும்போது முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது எங்களுக்கு, கௌசியா நதியை புனரமைக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு நம்மளுக்கு வந்திருக்கு. எப்படின்னா, மத்திய அரசு வந்து நடந்தாய்வாளி காவேரி திட்டத்தில் நிதி ஒதுக்கியிருக்கு. அந்த நிதியில் காவிரி ஆற்றின் துணையாராக கௌசியா நதியை கணக்கில் கொண்டு கௌசியா நதிக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கணும். நீர்நிலை சார்ந்து கோவை மாநகரில் மிகப்பெரிய சவாலாக தண்ணீர் தேவை இருந்து வருது. தெற்கு பகுதி எல்லாம் எடுத்துட்டோம்னா சிறுவாணி தண்ணியும் வருது, பவானி ஆற்று நீரும் வருது. ரெண்டு தண்ணியும் வர்றதுனால அவங்க ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். ஆனால் வடக்கு பகுதி எடுக்கும்போது நமக்கு முழுக்க முழுக்க பவானி ஆற்று தண்ணீரை மட்டும்தான் நாம் சார்ந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நிறைய ஐடி கம்பெனிகள் வந்து வடக்கு பகுதிகளில் தான் இப்போ மிகப்பெருமளவில் உருவாகியிருக்கு. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனும் அதிக அளவில் வடக்கு பகுதிகளில் உருவாகிட்டுருக்கு. அப்போ இந்த வடக்கு பகுதிகளில் குடிநீர் தேக்க ஏரி ஒன்று தேவைப்படுது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஏரி அமைச்சோம்னா தான் இனிவரும் காலங்களில் தண்ணீர் தேவையை நாம் பூர்த்தி செய்ய முடியும். வடக்கு பகுதியில் இருக்கிற கழிவுநீர் கலக்காத ஒரே ஏரி வந்து சின்னவடம்பட்டி ஏரி. அந்த ஏரியை குடிநீர் ஏரி அறிவித்து பவானி ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து மழைக்காலங்களில் இதில் நிரப்பி வச்சோம்னா இந்த மாதிரி கோடை காலங்களில் தண்ணீர் தேவையை நாம் கண்டிப்பாக வந்து பூர்த்தி செய்ய முடியும். குளங்கள் வந்து மக்களினுடைய அந்தந்த பகுதி மக்களினுடைய வாழ்வியல் சேர்ந்தது. அப்போ அந்தந்த பகுதி மக்கள் அதில் மீன் பிடித்து அதுகளில் சாப்பிட்டு, இந்த மாதிரி குளங்களில் வந்து மீன் பிடிக்கிற உரிமைகள் வந்து தனியாருக்கு விடுறதை விட அந்தந்த பகுதி மக்களே மீன் பிடிக்கிற மாதிரி பண்ணால் பரவாயில்ல. ஆச்சாங்குளத்தை பொறுத்தளவு ஷட்டருக்கு 3 ஷட்டர் வந்து 2 ஷட்டர் ரிப்பேர் ஆகி நிற்குது. நாளைக்கு பெருமழை வந்ததுன்னா ஆச்சாங்குளத்தில் இன்புட்டு வந்து நிறைய 4-5 ஓடைகள்லேருந்து வருது. அது இல்லாமல் வந்து நொய்யல்லேருந்து வர்ற ஓடையும் வருது. அப்போ இது எல்லாம் ஒன்று சேரும்போது நீங்கள் ஷட்டரை தூக்கி விட வேண்டிய சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக ஷட்டரை தூக்கி விட முடியாது. இதையே நாங்கள் பல வருட கோரிக்கையாக வச்சுருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் வந்து அந்த ஷட்டர் ரிப்பேர் நடக்கவே இல்லை. அதனால் போர்க்கால அடிப்படையில் மணல் மூட்டைகளையாவது அடுக்கி அந்த ஷட்டர்களை லிஃப்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அளவுக்கும் கொண்டு வரணும். இந்த நேரத்தில் வந்து இன்னொரு மிகப்பெரிய கோரிக்கையாக வந்து நாங்கள் வேட்பாளர்கள்கிட்ட என்ன வைக்கிறோம்னா, மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பல்லுயிர் பெருக்கத்துக்கும் காப்பாற்றப்பட வேண்டும். நம்ம கோவை மாவட்டத்தினுடைய மலையளவை வந்து குறையாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நீலகிரி மாவட்டம் ஜென்மபூமி லேண்ட், இதை ஏன் நாம் பேசுபொருளாக்கணும் அப்படின்னா, இது ஒரு நீலகிரி மாவட்டத்தின் பிரச்சனை மட்டுமல்ல. ஏன்னா அங்கே உற்பத்தியாகிற தண்ணீர் தான் கோவை மாவட்டத்துக்கு வருது, திருப்பூர் மாவட்டத்துக்கு வருது, ஈரோடு மாவட்டத்துக்கு வருது. மிகப்பெரும்பான்மையான தண்ணீர் காவிரியில் கலக்குது. அப்படி எல்லா மாவட்டங்களையும் சார்ந்த பிரச்சனையாக நம்ம ஆக்சுவலாக நீலகிரியினுடைய ஜென்மபூமி லேண்ட் எடுத்திருக்கோம். இந்த ஜென்மபூமி லேண்டில் இன்னுமே பூமி வந்து எடுக்க 99 ஆண்டு குத்தகை காலம் முடிஞ்சு ஒன்றும் எடுக்கப்படாமல் இருக்குது. இது விரைவில் வந்து எடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அதையெல்லாம் எடுத்து மலைகள் பொழியும் காடுகளாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் தமிழகம் இருக்குது. ஏன்னா அதையெல்லாம் மாற்றும்போது நம்ம பகுதியிலேயே நம்ம காவிரி ஆற்றை கொண்டு வர முடியும். அப்போ அதற்கான கவனம் அரசு எடுக்கணும். இப்போ ஏறத்தாழ ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30,000 ஏக்கருக்கு பக்கமாக எடுத்திருக்காங்க. மொத்த எண்ணிக்கை 83,000 ஏக்கர்னு அங்கே பல வருடங்களுக்கு முன்னால் எடுத்த ஆய்வில் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ எது வரைக்கும் என்ன எடுத்தாங்கன்னு தெரியல. இதைய எல்லா கேண்டிடேட்டும் வெள்ளையறிக்கையாக கேட்கலாம். அரசுகிட்ட இருந்து வெள்ளையறிக்கையாக கேட்டு எவ்வளவு ஜென்மபூமி லேண்ட் இருக்குது, எவ்வளவு ஜென்மபூமி லேண்டை எடுக்கப்பட வேண்டியது இருக்குது. அப்போது இதில் சிறப்பு கவனம் செலுத்தினோம்னால தமிழகத்தின் தண்ணீர் பற்றாக்குறையை மிகப்பெருமளவில் தீர்க்க முடியும்.